டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். இந்த பிரின்சிபலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த சில நிமிடங்கள் இதை பற்றி தான். டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட்டுங்கிறது ரொம்ப எளிதான ஒரு பிரின்சிபல். நம்ம எதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டெஸ்டிங் அமையும். ரொம்ப எளிதுங்க. நீங்கள் ஒரு காய்கறி கடையில் ஒரு தராசு கல் இருக்குது. இந்த பக்கம் தராசு கல் எடைக்கல்ல போடுறாங்க, இந்த பக்கம் காய்கறி வாங்குகிறோம். நம்ம காய்கறி வாங்கும்போது காய்கறி கடைக்காரர் நம்ம வந்து அரை கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அரை கிலோ தக்காளியை நிறுக்கிறார். நிறுத்து பார்த்து இந்த பக்கம் அரை கிலோக்கு உண்டான எடைக்கல் இருக்குது, இந்த பக்கம் 500 கிராமுக்கான தக்காளி இருக்குது. ஒரு 500 கிராமுக்கு பதிலாக 520 கிராமோ 530 கிராமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அரை கிலோவுக்கான விலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு 520 கிராம் 530 கிராமோ நம்ம கையில் கொடுத்து விட்ருவார். எந்த சிக்கலும் இல்லை. இப்போ இதே காய்கறி கடைக்காரர் 10 வருஷமாக இந்த காய்கறி கடையிலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா காய்கறி கடையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு இவரை கூப்பிட்டு ஒரு நகை கடையில் உட்கார வைக்கிறோம். நகை கடையில் இதே போல் ஒருத்தர் நகை வாங்க வர்றாரு, தங்கம் வாங்க வர்றாரு, 500 கிராம் தங்கம் வாங்க வர்றாரு. 500 கிராம் தங்கத்தை நிறுத்து பார்த்தா 520 கிராம் இருக்குது. 520 கிராம் இருக்க நகை காய்கறி கடையில் 520 கிராமுக்கு 500 கிராமுக்கு தானே காசு வாங்கணும். அதே போல் நகை கடையிலையும் 520 கிராமுக்கு பதிலாக 500 கிராமுக்கு காசு வாங்கினா சரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது ஒரே ஆள் தான் அவருடைய வேலையை எடை போட்டு பார்க்குறது தான். ஆனால் அவர் காய்கறி கடையில் ஒரு மாதிரியும் நகை கடையில் வேற ஒரு மாதிரியும் நடந்துக்கிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா. அதுதான் இங்கேயும் டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். நம்ம ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு செய்தித்தாள் வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறோம். அந்த செய்தித்தாளில் இப்போது ஏதோ ஒரு செய்தித்தாள் வச்சுக்கணும், தி ஹிந்து .com அப்படின்னு வச்சுக்கணும். அந்த செய்தி நிறுவனத்தில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வந்திருக்கு, காவிரி பிரச்சனைக்காக மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியோட லிங்க்கை நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மொபைல்லேருந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அப்படியே ஹிந்து பேப்பரில் அந்த செய்தி வந்தது பக்கம் வந்து அப்படியே பப்ளிஷ் ஆகிருக்கும். அந்த பப்ளிஷ் ஆன பக்கத்தை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த லிங்க்குக்கு பதிலாக நான் இன்னொரு ஒரு வெப்சைட், நான் வந்து sbi.co.in அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேஜை நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணுறீங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வர வேண்டிய பேஜ் அந்த பேஜ் இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய பேஜ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட யூசர் நேம் பாஸ்வேர்டு பேஜ். அப்போ ஹிந்து பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்குன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது நீங்கள் அந்த பேஜ் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் ஒரு பேங்க் வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க் அனுப்பும்போது அந்த பேஜ் வர வேண்டாம், பேங்க் வெப்சைட்னாலே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அங்கே வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு சரியாக கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த வெப்பேஜ் காமிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா. அப்போ எப்பவுமே லிங்க்கை கிளிக் பண்ணாலே கரெக்டான வெப்பேஜ் தான் வரணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் எந்த வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பர்டிகுலர் வெப்பேஜ் வரணுமா அல்லது ஹோம் பேஜ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டு உங்களுக்கு வேறு வெப்சைட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறது தான் டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது. இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் அப்படிங்கிறதுக்கு கூகுள் மாதிரியான ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறோம். கூகுள் மாதிரியான வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறோன்னா அதோட ஹோம் பேஜ் எவ்வளோ எளிதாக இருக்க முடியும், எவ்வளோ சீக்கிரம் லோட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போது இதே அப்ரோச்சை யூடியூபுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. யூடியூப் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஹோம் பேஜில் நிறைய தகவல்கள், நிறைய வீடியோஸ் இருக்கணும், லேட்டஸ்ட் வீடியோஸ் இருக்கணும், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டட் வீடியோஸ் இருக்கணும். இதை யூடியூப் பேஜில் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ரெண்டையும் மாதிரி ஜிமெயில் எதிர்பார்க்க முடியாது. ஜிமெயிலோட ஹோம் பேஜில் கண்டிப்பாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கணும், ஏன்னா அதில் வந்து யூசர் டேட்டா செக்யூரிட்டிங்கிறது முக்கியமானது. அப்போ ஜிமெயிலில் டெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான முறை வேறு, கூகுளில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான முறை வேறு, யூடியூபை டெஸ்ட் பண்ணுறதுக்கான முறை வேறு. இதே போல் ஒரு பேங்கிங் வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறது இல்லை ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு வெப்சைட்டையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான முறைகள் வேறு வேறு. அப்போ டெஸ்டிங் சரியானதாக இருந்தாலும் டெஸ்டிங் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா நீங்கள் எந்த கான்டெக்ஸ்ட்டில் டெஸ்டிங்கை கொண்டு போகிறீங்க அதை பொறுத்து தாங்க டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரின்சிபல் தான் அந்த தத்துவம் தான் டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் கடைசி தத்துவத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.